ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கோடை காலத்தில் உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள சில டிப்ஸ். கோடை காலமானது உடலுக்கு கடினமாகவே இருக்கும். குறிப்பாக நீரேற்றம் தொடர்பான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவில்லை என்றால் அது சிறுநீரகங்களை பாதிக்கும். இருப்பினும் நீரேற்றம் என்பது குடிநீரை பற்றியது மட்டுமல்ல, இரு சிறுநீரகங்களின் சரியான செயல்பாடும் உடலின் ஹோமியோஸ்டிக் சமநிலையை பராமரிப்பதிலும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதிலும் முக்கியமானது. இந்த பதிவில் உங்கள் சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க சில குறிப்புகளை பார்க்கலாம். நீர் நிறைந்த உணவை உட்கொள்ளுங்கள். கோடையில் நமக்கு அதிகமாக வியர்க்கும், எனவே நம்மை நீரேற்றமாக வைத்திருப்பது நிச்சயமாக முக்கியம். ஒரு நாளைக்கு குறைந்தது 10 முதல் 12 கிளாஸ் தண்ணீரை குடிப்பதோடு நீரேற்றத்துடன் தேவையான ஊட்டச்சத்தை உறுதி செய்ய நீர் நிறைந்த பழங்களை உட்கொள்வதை அதிகரிக்கவும். நீரிழப்பு கல் உருவாகும் அபாயத்தை அதிகரிக்கிறது. வயதானவர்களிடையே நீரிழப்பு சிறுநீரக காயத்தின் அபாயத்தை அதிகரிக்கிறது. இது தொடர்பாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை கூடுதல் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சம்பந்தப்பட்ட மருத்துவரின் கூற்றுப்படி உணவு முறைகளை பின்பற்ற வேண்டும். மேலும் எப்போதும் கோடை காலத்தில் சீரான உணவையே உட்கொள்ளுங்கள். உங்கள் உப்பு உட்கொள்ளுதலை கட்டுப்படுத்துங்கள். கூடுதல் உப்பு நுகர்வு சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கும், இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது. உங்கள் உணவில் உப்பின் அளவை குறைக்க முயற்சி செய்யுங்கள். பொதுவாக ஒரு நாளைக்கு 7 முதல் 10 கிராம் உப்பு எடுத்துக்கொள்கிறோம். அது 4 முதல் 5 கிராம் வரை குறைக்கப்பட வேண்டும். CKD அதாவது நாள்பட்ட சிறுநீரக நோய். இந்த நோயாளிகளில் அதிக உப்பு எடுத்துக்கொள்வது சிறுநீர் கற்களை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது. போதுமான நார்ச்சத்து உட்கொள்ள வேண்டும். சிறந்த செரிமானத்திற்கு நார்ச்சத்து உட்கொள்ளல் பரிந்துரைக்கப்பட்டாலும் சிறுநீரகத்தின் சிறந்த செயல்பாட்டிற்கு இது சமமாக நன்மை பயக்கும். CKD நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளும் அதிக நார்ச்சத்து எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறார்கள். உங்கள் அன்றாட உணவில் பீன்ஸ், பட்டாணி, பெர்ரி, முலாம்பழம் போன்றவற்றை அதிக அளவில் சேர்த்துக் கொள்ளவும். வெளி உணவு சாப்பிடுவதை தவிர்க்கவும். நாம் வெளியே சாப்பிடும் உணவுகளை பொதுவாக ஆரோக்கியமற்றவை. உணவு விஷம், அஜீரணம் ஆகியவற்றுடன் அவை சிறுநீரக நோய் தொற்றின் அபாயத்தையும் அதிகரிக்கின்றது. ஏனெனில் அவை சர்க்கரை, உப்பு, நிறைவுற்ற கொழுப்புகளை அதிக அளவில் கொண்டுள்ளன. மாறாக ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள். உங்கள் எடையை கட்டுக்குள் வைத்திருங்கள். புகைப்பிடிப்பதை தவிர்க்கவும். தினமும் உடற்பயிற்சி செய்யவும். புரூஃபன் அல்லது ஒவேரன் போன்ற வலி நிவாரணிகளை உட்கொள்வதை தவிர்க்கவும். வலி நிவாரணி மருந்துகளை தேவையற்ற முறையில் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். ஏனெனில் இவை சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். குறிப்பாக நீண்ட காலத்திற்கு அதிக அளவு எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் எடுக்கும் மருந்துகளின் அளவு குறித்து கவனம் செலுத்துங்கள். உங்கள் இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த அளவையும் சரிபார்க்கவும். அவற்றை தொடர்ந்து கண்காணிக்கவும். உங்களுக்கு நீரிழிவு நோய் அல்லது உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் உங்கள் மருத்துவர் பரிந்துரைப்படி உங்கள் மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள். நீரிழிவு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் ஆகிய இரண்டையும் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது சிறுநீரகங்களை கணிசமாக சேதப்படுத்தும். கடைசியாக சிறுநீரக நோயின் எச்சரிக்கை அறிகுறிகளை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகவும். சிறுநீரக நோயின் எச்சரிக்கை அறிகுறிகள் நிறம் அல்லது நிலைத்தன்மை அல்லது சிறுநீர் கழிக்கும் அதிர்வன் ஆகியவற்றில் மாற்றம், துர்நாற்றம் வீசும் சிறுநீர் இருப்பது, சிறுநீரில் நுரை வருவது, சிறுநீர் கழிக்கும் போது பரபரப்பு, கண்களை சுற்றி வீக்கம், இருதரப்பு கீழ் மூட்டுகள், பலவீனம், பசியற்ற தன்மை, சோர்வு, குமட்டல், வாந்தி எடுக்கும் உணர்வு, வாந்தி எடுத்தல், வறண்ட அரிப்பு தோல், புதிதாக உயர் இரத்த அழுத்தம் அல்லது இரத்த சோகை அதாவது குறைந்த ஹீமோகுளோபின் கண்டறியப்படுதல், முதுகு வலி அல்லது குறைந்த வயிற்று வலி இருக்கும். என்ன நண்பர்களே, உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நான் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.